கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கை தொழும் கணபதி என்றிட கருமம் மாதலால் கணபதி இந்த பள்ளி ஆண்டு விழாவை ஒட்டி நடைபெற்ற சிறுவர்களுக்கான விளையாட்டுப் போட்டியில் லாங் ஜம்பில் முதன்மையாக வந்த ராஜாவுக்கு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்தபடியாக சிறுமிகளுக்கான ஓட்டப்பந்தயத்தில் முதன்மையாக வந்த காவேரிக்கு பரிசு வழங்கப்படுகிறது. மர்மவரே, என்ன இருந்தாலும் என் மருமக சாமர்த்தியம் யாருக்கு வரும்? ஏனுங்க நீ, என் மருமக மட்டும் என்ன கம்மிங்கிற? ஊரு கண்ணு, உரப்பா கண்ணு, பாவி கண்ணு, பரப்பா கண்ணு எல்லாம் பட்டு போகணும். உள்ள பலகாரம் எடுத்து வச்சிருக்கேன், சாப்பிடு. வாடா, நீங்க வாடி சாப்பிட்டு போட்டு சீக்கிரமா வந்துடுறா. வெள்ளாட்டு குட்டிக்கு வேலி மேல ஆசை. விளையாட்டு பொண்ணுக்கு மண்ணு மேல ஆசை, எனக்கு உன் மேல ஆசை. ஏய், பாட்டுல இல்லாதெல்லாம் சொல்லுவல்ல நீ, உன்ன என்ன பண்ற பாரு. காடு விளைஞ்சிருக்கு, மகமாயி துணை இருக்க, மலமலையா குவிஞ்சிருக்கு. உழுக போன மச்சானுக்கு உச்சி வேள சோறு கட்டி துள்ளி ஓடுமானா அவத்தமாவ போனா. கம்மானிருக்கு காடு விளைஞ்சிருக்கு, மகமாயி துணை இருக்க, மலமலையா குவிஞ்சிருக்கு. நின்னு இறச்சவ அம்மானு சாஞ்சா, சோத்த தின்னு மறந்தவனு கண்ணால தின்னா. வெக்கத்திலே செவந்தா அவ வெக்கத்தால செவந்தா, வெக்கத்திலே செவந்தா அவ வெக்கத்தால செவந்தா. அம்மா நிறைஞ்சிருக்கு காடு வேளஞ்சிருக்கு, மகமாயின் துணை இருக்க, மலமலையா குவிஞ்சிருக்கு. வாழ்த்து சொல்லி பறவைகளும் ஒன்னாக சேர்ந்து திருக்கி வரவு சொல்ல செவ்வானம் பார்த்தா. இந்த கீழே மெதந்தா மன இந்த கால மெதந்தா, இந்த கீழே மெதந்தா மன இந்த கால மெதந்தா. அம்மானிருக்கு காடு விளைஞ்சிருக்கு, மகமாயி துணை இருக்க, மலமலையா தெரிஞ்சிருக்கு. Thank you.
என்ன வேடிக்கை பாக்குறீங்க? போங்க அந்த பக்கம், போங்க போங்க. காவேரிங்க? காவேரி ஓலக்குள்ள இருக்கா? ஓலக்குள்ளயா? இங்க என்ன பண்ற? நானும் இந்த வயசுலதான் உட்கார்ந்தேன். அப்ப உங்க தாத்தா மச்சில ஏறி உட்கார்ந்துகிட்டு என்ன பார்க்க பட்ட பாடு இருக்கே. என்ன மரபு எங்க உட்கார்ந்துருக்கா? வாயா பலகாரம் சாப்பிடலாம் பாப்பா, வாயா. கண்ணம்மா, என்னம்மா கண்ணெல்லாம் உள்ள போயிருக்கு? ராத்திரிலாம் தூக்கம் இல்லையா? தூக்கம் இல்லையா? அடிச்சே சினிமா போயிருந்தையா? அறிவு இருக்கா? பொறுப்பு இருக்கா? மண்டல மசாலா இருக்கா? எனக்கு வர்ற கோபத்துக்கு ஏண்டா பொம்பளைய போய் கத்துற? பாருங்க ஜாடி உடைச்சிருச்சு, பொறுப்பு இல்லாம. பொறுப்போட தான உடைச்சிருக்கேன். என்னங்க சொல்றீங்க? இதுலதான் பொருளாதார வளர்ச்சியே இருக்குது. பொருளாதார வளர்ச்சிக்கும் ஜாடி உடைஞ்சதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இப்ப ஜாடி உடைஞ்ச உடனே புது ஜாடி வாங்குறீங்க, உற்பத்தியும் பெருகுது, பொருளாதாரம் வளருது. இந்த அண்டாவை எடுத்துக்க. ஒரு ஓமானத்துக்கு சொன்னேன்டா, இது எங்க தாத்தா காலத்துல வாங்கினது, பேரங்கால வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி காலகாலத்துக்கு இந்த அண்டாவை யூஸ் பண்ணா அண்டா கம்பெனில எப்படி அண்டா தயாரிப்பா? பொருளாதாரம் எப்படி வளரும்? இந்த நாடு எப்படி உருப்படும்? பிளாஸ்டிக்ல தானே பக்கெட் செஞ்சோம், இனிமேல் காரெல்லாம் பிளாஸ்டிக்ல செய்ய போறோம். சீக்கிரமா உடையும், புது புதுதாக தயாரிப்பாங்க, பொருளாதாரமா வளர்ந்துகிட்டே இருக்கும். உடையிற பொருளை செய்யறதுனாலதான் ஜப்பான் இன்னைக்கு உலக நாடுகள்ல முதன்மையா இருக்கு. அதனாலதான் தமிழ்நாட்டுல இப்ப ஜப்பான் பொருளுக்கெல்லாம் மதிப்பு ஜாஸ்தி. கேக்கறப்பா இவாட என்னங்க பரமசிவன் அமெரிக்கா அனுப்பிச்சாச்சா? அனுப்பிச்சாச்சுங்க. நேரம் போயிட்டே இருப்பாரு. பார்வதி ஜீவன் அனுப்பிச்சது புருஷன் முன்னாடியே பிரிச்சப்பா நமக்கு வேணாம். உயர்ந்த உள்ள என்ன தேடி யாராவது வந்தாங்களா? அக்கா வந்தாங்களே. அதையே இங்க வந்துச்சு தெரிஞ்சிடும். அக்கா பொண்ணு வயசுக்கு வந்துச்சான், தாய் மாமனாச்சே கூப்பிட வந்திருக்காங்க. வயசுக்கு வந்துட்டாளா? வசிக்குது, ஹோட்டல்ல சாப்பிடணும், பணம் எவ்வளவு வச்சிருக்க? இருங்க பாத்து. உங்ககிட்ட கேட்டா என் பாக்கிட்ட பாக்குறேன். என்கிட்ட பணம் இல்லண்ணே. என்கிட்ட 2 ரூபா இருக்குண்ணே. 2 ரூபா இருக்கா? இத வச்சு எல்ஐசி பில்டிங்க வாங்கிடலாம். போடா பொறை வாங்கி திங்கவே பத்தாது. இப்ப என்ன பண்ணலாம்? ஐடியா கிடைச்சிருச்சு. பல்லே விளக்குறது இல்லையா? பல்லே இல்லண்ணே. இருக்கும்போது விளக்கணும் இல்ல, ஞாபகம் இல்ல. ரொம்ப மோசமான ஆளோட பழகிட்டேன். சிகரெட்டுக்கு கூடுதலான வரி விதிக்க அரசாங்கம் யோசனை. என்ன நல்ல தம்பி, சாமான் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க, கடையை ஒட்டை அடிக்க போறியா? நீங்க பேப்பர் படிக்கலையா? எவன் ஓசியில குடுக்குறான்? சிகரெட்டுக்கு அரசாங்கத்துல அதிக ஒரு போடலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க, அதனால இப்பவே சிகரெட்டை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். பின்னாடி கூட வலிக்கலாம்ல. பின்னால வரி போடுறாங்களோ இல்லையோ, முன்னாலேயே பதுக்க ஆரம்பிச்சிருவீங்களே.
உங்களை மாதிரி ஆட்கள்னால வாயா விலைவாசி தாறு மாறா ஏறுது. சரி சரி, நீ பதுக்கும் போதே நான் வந்துட்டேன். பழைய விலைக்கே ஒரு சிகரெட் எனக்கு கொடு. மத்திப்படி குடியா, எழுதிக்க. ஏய், என்ன படிச்சுக்கிட்டு இருக்க? சிந்து பாத் குளத்துல விழுந்துட்டானா? நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். போடா, போய் வேலையில கவனிக்கடா. எட்டி பசங்க செட்டியரையா, நேற்று 2 ரூபாய்க்கு சாமான் கடன் வாங்கிட்டு போனல, இந்தாங்க ரூபா. 2 ரூபாயா கடனா? ஆனா என்ன நல்ல தம்பி, மறந்துட்டீங்களா? அவ 2 ரூபாயா குடுக்கறோம், நீங்க முழிக்கிறீங்களே. ஆமா, ஞாபகம் ரொம்ப அதிகமா. சரி சரி, உங்க சம்சாரம் பேரு ஞாபகம் இருக்குல்ல? அது ஞாபகம் இல்லாம இருக்குமா? அத மறப்பீங்களா? செட்டியார 18 ரூபா கொடுங்க. ஏயா, நே 20 ரூபா கொடுத்துட்டு 2 ரூபா சாமான் வாங்கி போனல, மீதி 18 ரூபா சில்லறை இல்லைன்னு நாளைக்கு தரேன்னீங்கல்ல, கொடுங்க. 20 ரூபா கொடுத்தியா? இப்பதான் ஞாபகம் வருதுன்னு சொல்லிட்டு 2 ரூபா வாங்கி போட்டீங்க, இப்ப 18 ரூபாய் மறந்துட்டீங்க. பையன் பொய்யா சொல்ல போறான், மறந்துட்டா எடுத்து கொடுங்க. ஒண்ணும் புரியலையே முருகா. தம்பி என்னமே இந்த பக்கமா போற? ஆமாண்ணே, எனக்கு கூட அந்த பக்கம் வேலை இருக்கு. அட்டுமா செட்டியாரே, நல்ல ஞாபகம். அண்ணே, அண்ணே, என்னயா உங்க நிலத்தை மட்டும் இப்படி அமோகமா விளையுதே, பரிசெல்லாம் கூட வாங்குறீங்க, அப்படி என்ன உரண்ணே போட்டு வளர்க்குறீங்க? அதுவா மனப்பாற மாடு கட்டி மாய கூட்டி ஒரு வாட்டமா இருக்கீங்க, அத ஏன் கேக்குற? மாமா வருவான் உச்சியிலே, மயில பாப்பான் குச்சியிலேன்னு சொல்லுவாங்க, அதுக்காக என் தம்பியை பார்த்து சொல்லிட்டு வந்துட்டேன். நான் ஒண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு பேத்து வச்சிருக்கேன், அதுக்கு சடங்கு சுத்துறதுக்கு எங்க மாமன் சீரு வராம போயிடுமோ என்னமோன்னுதான் எனக்கு கவலையா இருக்கு. அட, நீங்க ஏனுங்க நீ கவலைப்படுறீங்க? நாங்கல்ல தம்பி தான் இத்தனை நாளா நல்ல கட்டத்தை செஞ்சுட்டு இருந்தானாக்கும், நீங்க போங்க, நாங்க சீர் கொண்டு வரோம். சரியா, வீட்டுல நிறைய வேலை கிடக்கு, நான் வரேன். எப்படித்தான் நடக்க போதும்? என்னடி சுத்து விவரம் கட்டவளா இருக்கிற? அவங்க ஜாதி என்ன, நம்ம ஜாதி என்ன? போறீங்களா வேலையை பாத்துக்கிட்டு? போய் புடவைய வாங்கிட்டு வந்துருப்பாண்ட. இத பார்க்க அண்ணே. இது வேணாமா, வேற ஏதாவது நல்ல டிசைன் எடுத்து போடுங்க. என்ன முடைக்கிறீங்க, கடை முதலாளியா? ஆமா, அதான் சிலுத்திக்கிறாரு. கடையில இருக்கிற புடவையே இவ்வளவுதான், உங்களுக்கு பிடிச்சா எடுங்க, இல்லைன்னா இடத்த காலி பண்ணுங்க. இந்த டிசைன் நல்லா இருக்கு, உனக்கு பிடிச்சிருந்தா சரி கண்ணே. இதை பேக் பண்ணு, இதை பேக் பண்ணுப்பா. உன்ன மாதிரி 2 பேர் வந்தா போதும், நீ ஒருத்தனே போதும். மாமஞ்சீர சீக்கிரம் கொடுத்து கட்டிட்டு வர சொல்லுங்க, எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. நலுங்கு வைக்க நேரமாச்சுல்ல. என்ன, உன் தம்பி வரல போல இருக்கு, மாமஞ்சீர் இல்லாம சடங்கு சுத்த போறியா? ஏனுங்க, நாங்க இல்ல மாமஞ்சீர நாங்க செய்யறோமுங்க. காவேரி, இத வாங்கிட்டு போய் கட்டிட்டு வாமா. அண்ணா,
வந்துட்டியா? நீ வரலன்னு ஊர்க்காரங்க எல்லாம் ஒரு மாதிரியா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீ எப்படி வந்துருவேன்னு எனக்கு தெரியும்ப்பா, எனக்கு தெரியும். விட்டுருவனா? டேய், அதை எப்படி வந்தாங்க? இப்படி உட்காருங்க. அடியே, உன் மாமா சீர் வந்திருக்கு. இந்த சேலையத்தான் நீ கட்டிக்கணும். இந்தா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குதுங்களே. என்ன கேட்டீங்களா? கடவுள் கிருபையால நல்லா இருக்கேன். உனக்கும் அவசரம். ஏன் கோமா வந்துட்டீங்க? பிடிக்கல, வந்துட்டேன். என்ன பிடிக்கல? பூவே பூவே ஊரும் தேனே
என்னது பால்காரன் இன்னும் காணோம்? அபிஷேகத்துக்கு நேரம் ஆயிட்டே இருக்கு. உன்னை தாண்டா எதிர்பார்த்துட்டு இருக்கிற நேரம் மாறுது, பாலை கொடு. அட போயிற, பஸ் ஸ்டாண்ட்ல புதுசா ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்காங்க, வாடிக்கை ஊத்துலனு கிராக்கி பிடிச்சிருக்கேன். இருக்கிற பால் அவங்களுக்கு தான் சரியா இருக்கும். அப்படிலாம் சொல்லாதடா, இன்னைக்கு சோமவாரடா, நாளைக்கு அபிஷேகம் பண்ணிக்கிட்டா போகுது. அபிஷேகம் பண்ணலன்னா என்ன? சாமி என்ன பாத்துக்கிட்டா இருக்கு? ஏமா அனு எங்க? அம்மா குளிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப குளிச்சா உடம்பு தேஞ்சிர போகுது. நமக்கு ஒத்து வராது. ரொம்ப வேஸ்ட் பண்ணாத. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தா உன்னோட சேர்ந்து நடு குளிச்சிருக்கலாம். ஆமா ஆமா, உனக்கு அதுக்கெல்லாம் இப்ப ஏதியா நேரம்? அட நீ வேற, ஒரு சின்ன எஸ்டேட் 10 லட்சம் ரூபாய்க்கு வந்தது. அதை வாங்கறதுக்கு வெளியூர் போயிருந்தேன், வர முடியல. நீ இன்னைக்கு எஸ்டேட் வாங்குற அளவுக்கு ஸ்டேட்டஸ்ல உயர்ந்திருக்கேன்னா அதுக்கெல்லாம் காரணம் நான் தாங்கிறது மறந்துடாதையா? ஏதோ கொஞ்ச நேரம் ஜாலியா இருக்கலாம்னு வந்த பழசெல்லாம் கிண்டியே. அவர் ஏற ஏற பழசு எல்லாம் மறந்துட கூடாது பாரு, அதுக்கு தான் என் ஞாபகப்படுத்துறேன். நீ கோல்ட் ஆச்ச, கோல்ட் ஆனாலும் மறந்துடுவேன். கேவா என்ன விழுத்தாலும் விழுப்பு பத்தலங்கிறாங்க, ஆனா மனசுல மட்டும் வண்டி அழுக்க வச்சிருக்காங்க. இத பத்தி ஒருத்தரும் கவலைப்படுறது இல்ல. அவனே இது உயர்ந்த ஜாதிக்காரன் துணியா, இது தாழ்ந்த ஜாதிக்காரன் துணியா, ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் தொட்டுக்க மாட்டாங்களாம். இப்போ ரெண்டையும் சேர்த்து வச்சு அடிக்க போறனே, இப்போ என்ன பண்ணுவாங்க? என்ன தம்பி நீங்க தூக்க ஆரம்பிச்சிட்டீங்க? அது ஒண்ணும் இல்ல, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அதான். என்ன தம்பி என் காதலையே பூ சுத்துறீங்களே, எல்லாரும் கல்யாணத்துக்கு பின்னாடி தூக்குவாங்க, நீங்க காதலிக்கும் போதே தூக்குறீங்களே. அண்ணே துணியை மட்டும் விழுங்க, எங்க விஷயத்த ஊருக்குள்ள வெளுத்துறாதீங்க. இன்னையே அண்ணேன்னு சொல்லிட்டியே, விழுப்பனா வெள்ளாவில வச்சு அமுக்குற மாதிரி அமைக்கிறேன். அமைக்கிறங்க, நான் வர்றேன். என்னம்மா கையில பத்திரிக்கை வச்சுக்கிட்டு கவலையோட நிக்கிற? நம்ம வீட்டுக்கு எப்போ மூக்கொலிக்கிட்டு வருவாளே அந்த பக்கத்து தெரு பார்வதி, அவளுக்கு இன்னைக்கு காலையில கல்யாணம் நடந்து ராத்திரிக்கே முதல் இரவு. கல்யாணம் நடந்தா முதல் இரவு நடக்கத்தான் செய்யும். வாங்கப்பா. அவோ என்னை விட 5 வயசுக்கு சின்னவோ, அவளுக்கு எல்லாம் கல்யாணம் நடக்குது. தாய போல பொண்ணு வேணும்னு பிள்ளையார் நினைச்ச மாதிரி என்னை விட ஒரு புத்திசாலி மாப்பிள்ளை வேணும்னு நான் தேடிக்கிட்டு இருக்கேன். பிள்ளையாருக்கு என்ன கல்யாணமே ஆகலப்பா. இந்த வெள்ள வேட்டி வீராசாமி இருக்கும் போது கவலைப்படாதம்மா, கல்யாணத்தை முடிச்சு காட்டுறேன். பிள்ளையாருக்கா? உனக்குமா வெக்கத்தை பாரு, கல்யாணம் வெக்க வந்துடும். என்னடே பக்கத்தெருவுல ஒரு பொண்ணு டாவ் அடிச்சியே, என்னடாச்சு? அது ஏன்டா கேக்குற? செட்டப்பாகிறதுக்குள்ளதான் அவங்க அப்பன் செருப்பு தூக்கிட்டானே. உனக்கெல்லாம் எதுக்குடா மீச? தானா வளருது, அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? அடிபிள்ளையா
கரூர்ல இருந்து திருச்சி வர்றதுக்கு 10 ரூபாய் பஸ் அடிச்சாங்க. போக வர 20 ரூபாய் கொடுத்து வர்றான். அங்கங்க பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் நிக்குது. ஒண்ணுக்கு போனா 4 நான் கேக்குறான், 10 க்கு போனா 8 நான் கேக்குறான். இதெல்லாம் எவையா கொடுக்குறது? இவங்க கிட்ட வேலை செய்யறதை விட நான் ஏறும மாடு மேய்க்கலாம்ங்கற. அத செய்கிறான். காணமே. யோ என்ன ஏட்டி ஏட்டி பாக்குற? ஒண்ணு இல்லங்க, தண்ணீர் காண பாக்குறேன். ஏன் காலில குளிக்கலையா? அதுக்கு இல்லங்க, இதுக்கு. ஐ தண்ணி கிடைச்சிருச்சு. கண்ட்ரைட்டர் நிறுத்தியா? வண்டிய நிறுத்தியா? யோ நிறுத்தியா? ஏன் வண்டிய நிறுத்த சொல்ற? அது சரியில்லையா? இதுக்கு போகணியா? இது என்ன உன் அப்ப விட்டு வண்டிய நினைச்சியா? உன் இஷ்டப்படி நிறுத்துறதுக்கு? அப்ப விட்டு வண்டி நான் தான் அப்பவே நிப்பாட்டிருப்பேன். ஏயா நான் தெரியாம தான் கேக்குறேன். பெருமத்தூர்ல வண்டி இருப்பேன்னு ஒரு மணி நேரம் போட்டீங்கல்ல, இப்ப என் வயிறு சரியில்லை, ஒரு 5 நிமிஷம் போட்டா என்னையா? உங்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? நிறுத்தியா? யோ வண்டிய நிறுத்துங்க ஐயா, வண்டி நாரிட போகுது. ஐயோ இறங்கயா, அவசரத்துல பிறந்தவன. உன்னை வந்து பேசிக்கிறேன். மூஞ்சிய பாரு, காரி பிடிச்ச சட்டி மாதிரி. பட்டன் வேற. யோ நிறுத்தியா? யோ நிறுத்தியா? யோ ஐயோ யோ நிறுத்தியா? ஐயோ நடுக்காட்டன் பட்டி வச்சு போயிட்டானே, எந்த ஊருன்னு தெரியலையே. யோ என்ன விஜயா, உச்சி வயல்ல மாட்ட புடிச்சுக்கிட்டு எங்க புறப்பட்ட? அது ஏன் கேக்குறீங்க? 5-6 வாட்டி சேனை கூட்டும், சேனை பிடிக்க மாட்டேங்குது. வெட்டியா எனத்துக்கு வீட்டுல வச்சுட்டு இருக்கிறதுனே எங்க ஐயன் தான் சந்தையில கொண்டே வித்துட்டு வர சொல்லிச்சு. அதான் எழுத்துட்டு போறேன். அப்படியா? மாட்டை வித்து விட்டு பணத்தை 10 ரூபாய் கொட்டு வந்து சேரு, காலம் கெட்டு கிடக்குது. சரிங்க. வாடா கண்ணா. ஓ நீ பொம்பளையா? வாடி கண்ணு வா. என்னம்மா சந்தைக்கு போறீங்க? ஆமா. நீங்களும் சந்தைக்கு தான் போறீங்களா? ஆமா. நான் என்ன சொல்றேன்னா, சந்தைக்கு போகாமலே வியாபாரத்தை இங்கே முடிச்சிடலாம்ங்கிறேன். எப்படிங்கிற? நீ மாட்டை தான் ஆட்ட தரேன். என்னது, நான் மாட்டை தந்து நீ ஆட்ட தரேங்கிறியா? யோ பெரிய கில்லாடிதாயா, மாட்டு காடு சரிப்பட்டு வருமா? மாட்டுக்கு என்ன வேலை, ஆட்டுக்கு என்ன வேலை? நீ இப்படி கேப்பேன்னு எனக்கு தெரியும். இது ஒரு அதிசயமான ஆடு, மாசம் 20 குட்டி போடும். அடேங் கப்பா, இப்படிப்பட்ட ஆட்டை ஏன் விக்க போற? இது குட்டி போட்டு ஊர் பூரா ஆடா போச்சு, உட்கார கூட இடம் இல்ல. அதனாலதான் வெளியூர்ல விக்க வந்தேன். ஐயோ என் அறிவு குழந்தை. ஏயா ஏன் ஆட்டை கொண்டு வந்து என்கிட்ட விக்க பாக்குறியா? ஆடு உண்ணுதா? இல்ல உங்க அப்பனது. வேலை கிடைக்காம ஒரு சின்ன தப்பு பண்ணிவிட்டேன், என்னை மன்னிச்சுக்கமா. யோ எங்க அப்பா இப்படி ஒரு விவரமான ஆளை தான் தேடிக்கிட்டு இருக்காரு. மாட்டப்புடி வாங்க. அடிச்சி மாட்டப்புடியானா? சரி நீ ஆட்ட புடியுமா. இந்தாடி காபி, நீ எடுத்துக்கடி. வேணாண்டி. ஏண்டி காபி குடிக்க மாட்டியா? அது தெரியாதா உனக்கு? அவ உள்ளத்துல இருக்கிற அவரை எங்க சுட்டுடுமோன்னு இந்த கள்ளி சூடா எதுவுமே சாப்பிடறது இல்ல. என்னடி அவர் ஞாபகம் வந்துருச்சா? போங்கடி. ஏய் ஏய் ஐயா, என்னடா ஒரு மாதிரியா இருக்க? அது ஏன் கேக்குறீங்க? என் பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சீங்கல்ல, அந்த மாப்பிள்ள ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அது நினைச்சாதாங்க வருத்தமா. நினைச்சேன், உன் கல்யாண பத்திரிக்கையை பார்க்கும் போது எப்படி நடக்கும் நினைச்சேன். கல்யாண பத்திரிக்கையில ஸ்ரீராம ஜெயம் எழுதியிருந்தா அவன் ஒருவனுக்கு ஒருத்தின் வாழ்ந்திருப்பான். கடவுள் பெயரை எது எதுக்கு எங்கெங்க யூஸ் பண்ணணும் தெரியணும்டா. இன்னும் இந்த நாட்டுல பல பேருக்கு கடவுளை எப்படி யூஸ் பண்றதுனே தெரியல. கேட்டா மட்டும் கடவுள் செக்ரட்டரி மாதிரி பேசுவீங்க. ஏய் அந்த அம்மன் சிலை அனுப்பிச்சு வை. சரிங்க. வா. நல்ல பயங்கடா. தெய்வம் நின்னு கொல்லுன்னு சொல்லுவாங்க. நின்னு கொல்லும் மடையா. உன்ன மாதிரி பயந்தாங்களி பயல்களுக்காக அந்த காலத்திலே ஒரு புத்திசாலி எழுதி வச்சிருக்காண்டா. என்ன தடவை மட்டும் என்ன மன்னிச்சிருவேன், ஆனா காட்டி கொடுத்தவன மன்னிக்கவே மாட்டேன். சரி, வழக்கமா என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை கொடுத்துரு. சரிங்க ஐயா, என்ன விட்டுடுங்க ஐயா, என்ன விட்டுடுங்க.
சோப் காஞ்சி போக போகுது, சீக்கிரம் பண்ண போ. இருங்க கத்தியை தேடிக்கிறேன். உங்க அப்பா சைக்கிள் பார்த்துட்டா என்ன பண்றது? சைக்கிள் காணாமே அங்க பாருங்க. Thank you.
ஏத்தம் போட கனி இருக்கு, ஏறு பூட்ட கனி இருக்கு. தென்னங்கிற்கும் சென்றல் காத்தும் சென்றால் என்ன குத்தமா? Thank you.
நீங்க மட்டும் சித்தம் கறந்துருவீங்களா? என்னது யார பார்த்து சொன்ன? கண்ண கட்டிக்கிட்டே கரெக்ட்டா பால கறப்பேன். கண்ண கட்டிட்டு கறந்துருவீங்களா? நீ எந்திரி, நானே கண்ண கட்டிட்டு கறக்குறேன் பாரு. ஆ இருங்க, நான் கட்டி விடுறேன். கட்டி விட்டேன். இங்க மாட்டு இருக்கானே? மாடு இங்க இருக்கு. ஐ முன்ன மாதிரி காவேரி கிட்ட அடிக்கடி பேசி பழகாதடா. அவங்க அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஏன்பா? நாளைக்கு இன்னொருத்தர் கட்டி கொடுக்க போற பொண்ணு இல்லையா? அவளை கட்டிக்க போறேன் நான் தானப்பா. அது எப்படி நான் முடியும்? நம்ம ஜாதி என்ன, அவங்க ஜாதி என்ன? பைத்தியக்கார பையில இந்த பாருப்பா, ஜாதி பத்தில ஏண்ட பேசாங்க? ஜாதி வித்தியாச பத்தி அவங்க சொந்த உடனே அவங்க என்ன மருமோன்னு நீங்க அவளை மருமோல முளைச்சு குட்டிங்க. அதெல்லாம் உதட்டளவுக்கு சொல்ற உறவு முறைடா. நீங்க உதட்டளவு பேசி அந்த உறவு முறை எங்க மனசுல என்ன உணர்வு உண்டு பண்ணுங்கிறத கொஞ்சமா நினைச்சு பாத்தீங்களா? சின்ன பிள்ளைக்கு முறை வச்சு கூப்பிட்டது எங்க மனசுல பசுமட்டு ஆறு கூட பஞ்சிருச்சு. என்னடா புரியாம பேசுற? ஏத்து வீட்டுக்கார நானும் அண்ணன் தம்பின்னு கூப்பிட்டுக்கிறோம். அதுக்கோசரம் நம்ம சொத்துல பங்கு கேட்டா கொடுத்துருமாடா? அது பொருளுப்பா, கொடுக்கலாம் வாங்கலாம், ஆனா மனசு கொடுத்தா கொடுத்துதான். நீ சொல்ற மாதிரி யாரா நினைப்பா? நான் நினைக்கிற மாதிரி தான் நாட்டுல ரொம்ப பேர் நினைக்கிறாங்க. அவங்க எல்லாம் சொல்றது இல்ல, நான் சொல்றேன். நீ இப்ப முடிவு என்ன வேணா சொல்ற? கட்டிக்கிட்டா காவேரி தான் கட்டிக்குவேன், இதான் என் முடிவு. இதை யாராலையும் மாத்த முடியாது. கேட்டையாடி முள்ள சொல்லிட்டு போறத அவன் சொல்றதுல நியாயம் இருக்குமா தெரியுதுங்க? என்ன சொன்ன? அட ஏங்க நீங்க ஒரு பக்கம், நீங்க கேட்டதுக்கு நான் சொன்னேன், எனக்கு என்னது வம்பு? காவேரி இங்க வா. ஏன் என்ன கூப்பிட்டீங்க? உன்ன கூப்பிடலமா, யானை பேரு காவேரி, அவ கூப்பிட்டேன். ஓ அப்படியா, சரி. நிலவுல ஏய், நான் வரதுக்குள்ள குடிக்க தண்ணி எடுத்துக்கிட்டியா? அவ்வளவு அவசரமா? இந்த தண்ணியை நீ எப்படி குடிக்கலன்னு பாக்குற? என்னங்க நீங்க, நானே குழம்பி போயிருக்கேன், நீங்க வேற தண்ணியில சோப்பு போட்டு குழப்பிட்டீங்களே. ஏய், உனக்கு என்ன குழப்பம்? எங்க அம்மா உங்க கூட பழக கூடாது, பேச கூடாதுன்னு சொல்றாங்க. எங்க நம்மள பிரிச்சிடுவாங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ ஒண்ணும் பயப்படாத, எங்க வீட்டுல தான் சொன்னாங்க இந்த தென்னை மரத்துல மாங்காய் காய்ச்சல் காய்க்கலாம், ஆனா நம்மள யாரும் பிரிக்க முடியாது. திரும்பவும்
என்ன அவ்வளவு தூரம் நடந்து போய் தண்ணி எடுக்க வச்சிட்டீங்களே? ஏன் நடக்கற? எம்ஜே நமக்கா தான் டபுள்ஸ் போலான் சட்டம் போட்டுக்காரு. ஏறிக்க. டேய், எங்கடா போற? பள்ளிக்கூடத்துக்கு போறேன் சின்னம்மா. நீ படிச்சு பெரிய கலெக்டர் வேலைக்கு போ போற. முகரே பாரு முகரே. ஏதாவது வேலைக்கு போனாலும் 2 ரூபாய் காசு கிடைக்கும். போய் ஒழுங்கா வேலை பாரு. இல்ல சின்னம்மா, நான் பள்ளிக்கூடத்துக்கு தான் போவேன். நான் சொல்றேன், நீ எதுக்கு பேசுற? வேலைக்கு போய் பணம் கொண்டான அடிக்குது. எங்க அம்மா உயிரோட இருந்திருந்தா என்ன படிக்க வச்சிருப்பாங்க. இது மாதிரி தனமும் படம் தருவியா? சாப்பிட்டாச்சா? இனிமேதான். இருங்க, மீன் குழம்பு வச்சிருக்கேன், கொண்டார. சீக்கிரம் கொண்டா. அம்மா குழம்பு தோத. உனக்கு பிடிச்ச வத்த குழம்பு வச்சிருக்கேன் கண்ணு, ஊத்திக்க. அம்மா சாப்பாட்டு நெல்லோ கல்லோ இருக்குமா தெரியுது. வா காவேரி, வா வா வா. கையில என்ன? உங்களுக்கு பிடிச்ச மீன் குழம்பு கொண்டு வந்திருக்க. அடடடடா, என்ன சமத்து என்ற மர்மம் உனக்கு? இன்னைக்கு அத்தை விரதம் தெரிஞ்சே கொண்டாந்துருக்கியே. அடிய கள்ளி, நீ யாருக்கு கொண்டாந்துருக்கன்னு எனக்கு தெரியாதா? உன்ற கையாலே அவனுக்கு ஊத்து. இப்ப நெல்லோ கல்லோ இருக்காதே. எங்க அம்மா வந்து தேடுவாங்க, சீக்கிரம் சாப்பிடுங்க. பசி ரொம்பதா இருந்துச்சு, நீ பக்கத்துல வந்ததும் மறந்து போயிடுச்சு. பரவாயில்லையே, அப்போ நாம குடும்பம் நடத்த பணம் அதிகம் தேவைப்படாது. ஏய், என்ன சொல்ற? பின்னண்டு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நான் உங்க பக்கத்துல இருப்பேன். நான் உங்க பக்கத்துல இருந்தா உங்களுக்கு பசி எடுக்காது. செலவில்ல பாருங்க. ஏது ஏது, என்ன பட்டிய போட்டு போல இருக்கு. ரொம்ப குடும்பதா. ஐயோ அத்தை. வெளியா என்னங்க படம் பார்த்துட்டு வந்ததுல இருந்து ஒரு மாதிரியா இருக்கீங்க? படம் மனசு தொட்டுச்சா? இல்லடா, தியேட்டருக்கு வெளியே பார்த்த அந்த காட்சி என் மனச சுட்டுடுச்சு. அப்படி எடுத்துக்க பாத்தீங்க? எங்க அக்கா மக காவேரியோட அந்த பொறுக்கி பயர் ராஜா சேர்ந்து நடந்து போனதை பார்த்தேன்.
அவனை நடக்க விடாம ஆக்கிடுவோம். சொன்னதே சரி. நீ சொன்னபடி தெரியல, உன் கண்ணை தோண்டி காக்காக்கி போட்டுருவேன். தெரியும், சின்ன வயசுல ஏறினது, இப்ப எப்படி ஏறுங்க ஏறுங்க. ஆமாண்டாய், இங்கிருந்து பார்த்தா அப்படித்தான் தெரியுது. சரிங்க, ஏறினது ஏறிட்டீங்க, அப்படியே ரெண்டு இளநீர் பறிச்சு போடுங்க. ஏறந்தாண்டா, இன்னைக்கு இன்னும் பார்த்து அண்டர்வேர் போட்டு வரல. நீ இங்க இருக்க என்ன உதட்டுல காயம்? இது ஒரு சுகமான காயம். காயத்துல கூட சுகம் இருக்கா? யாருக்காக காயப்படுறோமோ அத பொறுத்தது. நீங்க யாருக்காக காயம் பட்டீங்க? உனக்காக தான். எனக்காகவா? யாரு உங்களை காயப்படுத்தினது? உன் மாமா ஆளுதான். உன் பேரை கூட சொல்லக்கூடாதுல, கட்டி வச்சு அடிச்சானுங்க. அச்சோ, அப்புறம் அவனுங்க என்ன அடிக்க அடிக்க உன் பேரை சொல்லிட்டேன்னு என்னன்னு புரியல? திடீர்னு யானை வந்து நீ காப்பாத்திருச்சு. அப்படியா? என் பேர் தாங்க அந்த யானைக்கும். அதான் நீங்க காவேரி காவேரின்னு கூப்பிட்டதும் அது ஓடி வந்து காப்பாத்திருக்கு. முதல்ல நாம அதுக்குதான் நன்றி சொல்லணும்.
நன்றி சொல்லுக்கு முன்னாடி அட்வான்ஸ் ஒரு உத்தரவு கொடு. உத்தரமா? புரியல. தெய்வம் மாதிரி இருந்து என் ராசாவை காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி வாழ்க்கையிலேயே நாங்க ஒண்ணு சேர்ந்து வாழணும்னு எங்களை ஆசீர்வாதம் பண்ணு. வாடா தம்பி, வா. சௌக்கியமா இருக்கியா? உட்கார் வா. ஏங்க, பக்கத்து வீட்டு பையலோட பேசக்கூடாதுன்னு சொன்னேனே, காவேரியை நீ கண்டிச்சியா இல்லையா? நான் எவ்வளவோ கண்டிக்கிறேன், அவ கேட்க மாட்டேங்கிறாளே. ஓஹோ, அப்படியா? இடம் மாறினா மனம் மாறிடும். என்னடா சொல்ற? பேசாம இந்த வீட்டை காலி பண்ணிட்டு என்னோட வந்து தங்கிடு. நல்லா தான் சொல்ற. இப்ப எப்படிப்பா வர முடியும்? கோயில்ல கொடி ஏத்திருக்காங்களே. இமயமலையில கொடி ஏத்திட்டாங்க. கோயில்ல தானே கொடி ஏத்துனாங்க. ஐயோ, தெய்வ குத்தம் அப்படி எல்லாம் சொல்லாத. நாங்க அங்க வந்து நல்லா இருக்க வேணாமாடா? சரி சரி, திருவிழா முடிஞ்ச உடனே அங்க வந்து சேரு. எனக்கு மகன நாம் பாட்டு படிப்பேன், எல்லோரையுமே நான் தோக்கடிப்பேன். காலம் வந்து தட்டி கொடுக்கும், கண்ணி பொண்ண கட்டி இழுக்கும். எனக்கு மகன நாம் பாட்டு படிப்பேன், எல்லோரையுமே நான் தோக்கடிப்பேன். மருது பாண்டி சின்ன விருது வாங்கி வந்தவன், ஆயித்தரம காட்டி அணமாயில தலைமை தாங்கி நிற்பவன். வீராப்பு பேசாமத்த சேர்ந்துக்கு, மாறாப்ப நான் இருக்கேன் சேர்த்துக்கு. கூட்டுங்கட மேளத்த, கூட்டுங்கட கூட்டத்தை காட்டுங்கட ஆட்டத்தை. கூட்டுங்கட மேளத்த, கூட்டுங்கட கூட்டத்தை காட்டுங்கட ஆட்டத்தை. Thank you.
போட்டு பாடுங்கடி, கண்ணி கொட்டி ஆடுங்கடி, கோயில் முன்ன கூடுங்கடி, கொடை போட்டு பாடுங்கடி. தெக்குத்தின் நாட்டுக்காரன் தெம்மாங்கு பாட்டுக்காரன் எகனுக்கு மொகன நாம் பாட்டு படிப்பேன். எல்லோரையுமே நான் தோக்காடிப்பேன், காலம் வந்து தட்டி கொடுக்கும், தண்ணி பொண்ண கட்டி இழுக்கும். என்றாவது வேடிக்கை பார்த்து நிக்கிறீங்க, சீக்கிரமா அளந்து போடுங்கடா. வாமா. எங்க அம்மா என்ன இந்த ஊரை விட்டு என் மாமா வீட்டு கூட்டிட்டு போறாங்க, உங்களை எல்லாம் விட்டு பிரிஞ்சு நான் இப்படி இருப்பேன், நீங்களாவது சொல்லக்கூடாதா? என்னடி பேச்ச? ஏனுங்க நீ திடீர்னு எங்க கிட்ட கூட சொல்லாம கிளம்பிட்டீங்க? என் தம்பி வீட்டுக்கு போறதுக்கு நாய்கிட்டயும் பேய்கிட்டயும் சொல்லிட்டு போனமாக்கோ? ஏனுங்க நீ இப்படி எல்லாம் பேசுறீங்க? பேசுறாங்க, வாடி வாடி பேசுறாங்க. கவிரி வாடி. மோகனான்னு சொன்ன அங்கே எங்க நின்னு பேசிட்டு இருக்கான், ரொம்ப அவசியம் எனக்கு சொல்லணும், தேவராண்டி போடி போடி. ஏன் சாப்பிடாம உட்காந்துருக்க? எனக்கு மனசு சரியில்லை. மனசு சரியில்லைன்னா வயிற்றுக்கு சாப்பிடுறதுக்கு என்ன? உனக்கு வயிறு தான் முக்கியம். அடியே சொன்ன கேளுடி, சாப்பிட்டு போடி. அடியே அக்கா காவேரி சாப்பிட்டாளா? மாம சாப்பிட்டதும் சாப்பிடுறேங்கிறாப்பா. அப்படியா? இந்த படத்தை எடுத்து பீரோல வை. என்ன ஷாக் ஆயிட்டியா? இவ்வளவு படத்தை பார்த்தது இல்லைல்ல. ஏப்பா இவ்வளவு நகை யாருக்குப்பா வச்சிருக்க? பூதம் காக்குற மாதிரி ஏன் காத்துக்கிட்டு இருக்கேன்? எல்லாம் உனக்கு உன் பொண்ணுக்கு தான். இவ்வளவையா நான் போட்டுக்கோ? ஐயே வேண்டாம், நம்மள காப்பாத்துறதா சொல்றீங்க கடவுள், அந்த கடவுளையே இவ்வளவு நகையை போட்டுட்டு வெளியே போனா நாம காப்பாத்த வேண்டியதா இருக்கு, நாள போலீஸ் செக்யூரிட்டி போட வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் நீ போட்டுட்டு போனா உனக்கு நாள போலீஸ் செக்யூரிட்டி போடணும், அப்புறம் யாராவது நீ பதவியில இருக்கோட தப்பா எடுத்துக்க போறா. இந்த ரெட்டை விட சங்கலையை விட்டு நான் போட்டுக்கோ. ரெட்டை விடமா போட்டுக்க, சாப்பிடு, மற்றதெல்லாம் எல்லாம் உள்ள எடுத்துவே. என்னடா பேப்பரும் கையமா வந்திருக்க, அறி வளர்ந்துருச்சா? பஞ்சாயத்து தேர்தல் வருதான், எங்க நீங்க நில்லுங்க ஜெயிச்சிருவீங்க. என் பேரனை நிறுத்துறேன். பேரனையா? உங்களுக்கு என்ன கல்யாணம் ஆகல, அப்புறம் எப்படிங்க பேரன்? இந்த பஞ்சாயத்து எலெக்ஷன் வர்றதுக்குள்ள என் பேரன் வந்துடுவான். என்ற ஒரு மாதிரியா இருக்க, தாய்கிட்ட கூட சொல்லக்கூடாத? அம்மா தயவு செஞ்சு என்னை தப்பா நினைக்காதீங்க, காவேரிய என்னால மறக்க முடியல, மறக்க முடியலம்மா. காவேரி நினைச்சு நீ படுற வேதனை என்னால தாங்க முடியல கண்ணு, அதாவது நடக்க வேண்டிய நேரத்தில் தான் நடக்கும், அதுக்காக இப்படி பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துக்கிட்டு இருந்தா என்ற ஆவருது? அம்மா தயவு பண்ணி என்னை தொந்தரவு பண்ணாதீங்க. ஏனுங்க நீ சௌக்கியங்களா? சௌக்கியத்துக்கு என்ன குறை சொல்லு, என்ன சரியா வந்த? அப்படியே உங்களையும் பார்த்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போலாம்னு வந்துருங்க. நமக்குள்ள என்ன விஷயம் வேண்டி கிடக்கு? அதுக்கு இல்லைங்க அண்ணி, நீங்க காவேரிய ஊரை விட்டு கூட்டிட்டு வந்ததுல இருந்து என்ற மவன் நல்லா சாப்பிடுறதில்ல, தூங்குறதில்ல, அவனை பார்க்கவே மனசு கஷ்டமா இருக்குது. ஏன் பொண்ண நான் கூட்டிட்டு வந்த அவனுக்கு என்ன வந்துருச்சு? ஏனுங்க அண்ணி அப்படி சொல்றீங்க, சின்ன வயசுல இருந்து ஒன்னா பழகினவங்க, நாமளும் மருமகனே மருமகளே முறை வச்சு கூட்டு பழகிட்டோம், அது வந்து அவங்க இதயத்துல அப்படியே பதிஞ்சு போச்சு. நான் எப்படியாவது அவங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கலாம் வந்தனுங்க. வெறும் கலவை கடா கண்டுச்சா கந்தலும் கதக்கணுமா?
நாங்க ஒண்ணு வெறும் கழுதை இல்ல, கொஞ்சம் வசதினாலும் சொந்த வசதிதான். குத்தி காட்டியோ, இந்த பண்ணாடிக்கெல்லாம் பொண்ணாட மேல ஆசை வரவே கூடாது. இப்படி மானங்கட்டத்தனமா பேசுன்னு தெரிஞ்சிருந்தா மலை ஏறி வந்திருக்க மாட்டேன். நான் வராதே போ, உன்னை எவங்க வர சொன்னவங்க அத்தை? என்னையா அக்காவின் பொண்ணை வீட்டோட கூட்டு வந்து வச்சுட்ட போல இருக்கே. நீ வேற பொண்ணு வயசுக்கு வந்துட்டா, அவளை எப்படியாவது கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு அக்கா தான் காலையில் கையில் வந்து கெஞ்சிச்சு. உனக்குதான் என்னை பத்தி தெரியுமே, தாய்க்குள்ள அழுதா எனக்கு தாங்காதுன்னு. வயசுக்கு வந்த பொண்ணு அங்க தனியா இருக்கா, நான் எங்க இருக்கேன்? எவனாவது கைப்பிடிச்சு எடுத்துட்டா? ஊரை கெட்டு கிடக்குது பாரு, அதனாலதான் கூட்டியாந்தண்டா. நீ இங்க இருக்கிறப்ப அந்த ஊர் எப்படியா கேட்டுடும்? இந்த முகத்தை பார்த்தா கெட்ட முகம் மாதிரி தெரியுது. தெய்வீக கிளவருந்திய முகமாச்சு. காலகாலத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்த பாரம் தீர்ந்தது பாரு. அந்த பாரம் மட்டும்தானா? சரி, பெண் இனத்துக்கே உண்டான சந்தேக புத்தி ஒன்னு விட்டு போகாத. இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி? வாங்க. வீராசம் வீடு இருக்கு, அந்த மூணாவது தெருவு. மூணாவது தெருவுங்களா? ரொம்ப நன்றிங்க. காலையில நல்லா தானே இருந்தாரு. ஏங்க, வெள்ளை வேட்டு வீராசம் வீடு இருக்கு, இந்த பக்கத்து சந்தில தாங்க. அப்படிங்களா? என்னை வாழ வைத்த தெய்வமே. என்னடா மாலை சின்னதா இருக்கு, பத்து ரூபா கொடுத்தன, பாதி பணத்தை உன் பாக்கெட்ல போட்டுக்கிட்டியா? உடுப்பியில உப்புமா சாப்பிட்டுங்க. சத்தம் போட்டு சொல்லாத, பக்கத்து வீட்டுக்காரன் பாக்குறான். என்னை வாழ வைத்த தெய்வமே, உங்க தெய்வால எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. இதுடா சர்வ சாதாரண, ஒரு நாளைக்கு நான் 1000 பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கேன். இது ஒரு சுண்டக்கா வேலை, கவனிக்கிறானா? அது இல்லைங்க, எத்தனையோ பேர் பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டாங்க, நீங்க தாங்க பணத்தை வாங்கிட்டு எனக்கு வேலை வாங்கி கொடுத்தீங்க. இதெல்லாம் ஒரு சிம்பிள் வேலை. இத பாரு, இந்த வேலை பிடிக்கலன்னா சொல்லு, 2000 ரூபாய்க்கு இன்னொரு வேலை இருக்கு, அதை வாங்கி தர்றது. அடா அடா அடா, நீ மனசு பிறவே இல்லைங்க. பின்ன மிருகமா? தெய்வ பிறவின்னு சொல்றாண்டா. அப்ப நான் வரங்கண்ணே. பக்கத்து வீட்டுக்காரன் பாக்குறானா? பாக்குறேன் வர்றானா? வர்ற. நான் சொன்ன வேலையா கிடைக்காது. செல்வாக்கு என்ன? என்னங்க நம்ம பையன் இருக்கட்டும் இருக்கட்டும், பிகாம் படிக்கட்டும் படிக்கட்டும், வேலை பாக்கட்டும் பாக்கட்டும், எப்படியாவது உனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்கணுங்க. ஆமா, என்னமோ இவங்கிட்ட சொன்னியாமே. ஏம்பா, 500 வேணுமா 1000 வேணுமா கேட்டு விட்ட, நீ வேற ஏதாவது சொன்னியா? எப்படியாவது நம்ம பையனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்கணுங்க. இந்தாங்க பணம். நான் கையில எல்லாம் பணத்தை வாங்குறது இல்ல, இதெல்லாம் எனக்கு ஒரு சர்வசாதாரணம். நான் இப்ப போன் பண்ணா உன் பையனுக்கு உடனடியா வேலை கிடைக்கும். அப்படிங்களா? ஆமா, நான் சரும் ஒரே இலையில சாப்பிட்டு இருக்கோம். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. என்னங்க இவ்வளவு பெரிய பொய்ய சொல்லிட்டீங்க? இல்லடா, நீங்க மினிஸ்டரும் ஒரே இலையில சாப்பிட்டீங்களா? ஆமா, நான் வாழை இலையில தான் சாப்பிடுறேன், மினிஸ்டரும் வாழை இலையில தான் சாப்பிடுறாரு. எப்படி ஐயா? ஐயா, செலவு துணி கொண்டாந்து இருக்கணுங்கோ. யாரு? மன்னார் சாமியா? கும்பிடுறேனுங்க. ஏயா, இந்த ஊருக்கும் நீதான் விழுக்குறியா? பட்டி தொட்டி எட்டுக்கும் நான் தாங்க விழுக்குறேன். என்ன அப்படி பாக்குற? இப்ப லட்சுமி தாண்டவம் ஆடுதுல்ல? லட்சுமி தாண்டவம் ஆடட்டும், நீங்க அடிடாதீங்க, வீடு தாங்காது. ரொம்ப திமிர் தான் உனக்கு. காவேரி! என்னம்மா? இந்த துணியெல்லாம் எண்ணி பார்த்து உள்ள வை. அம்மா, அவர் நல்லா இருக்காரா? நல்லா இருக்காருமா, எப்பவும் உங்க நினைப்பாவே இருக்காரு. என்னடா உனக்கு இங்க பேச்சு? என்னதான் உங்க அக்கா பொண்ணா இருந்தாலும் எங்க ஊர் பொண்ணு இல்ல, சௌக்கியமான்னு கேட்டேன். எங்க ஊரு? உங்க ஊரு? நம்ம ஊரு. கோயம்புத்தூர் மாவட்டம், மதுரை மாவட்டம், திருச்சி மாவட்டம் பிரிக்காதீங்க, எல்லாம் ஒரே தமிழ்நாடுன்னு சொல்ல கத்துக்குங்க. புரியுதா? இனிமே இங்க வராத. ஓ, முகமே சரியில்லையே. காதல்னாலே வில்லைங்க வந்துருவாங்களே.
யோ, தவக்கலிக்கு பிறந்தவனே, என்ன எப்ப பார்த்தாலும் தாண்டியே குதிக்கிறியே, நான் என்ன தீண்டத்தகாதவனா? ஆமாயா, தீண்டத்தகாதவன் தான். என்ன சொல்றே? உழைக்காம சாப்பிடுறவங்க எல்லாருமே தீண்டத்தகாதவன் தான்யா. யோ, மூளை உழைப்புன்னு ஒண்ணு இருக்கு, தெரியும்ல, அது தெரியாமத்தான் நீ சேத்துல காலை விட்டுக்கிட்டு தெரியுற. யோ, நாங்க சேத்துல காலை வைக்கலன்னா நீ சோத்துல கை வைக்க முடியாது. உழைப்பான் உழைப்பு, புரியாத ஆள். இவர் சொல்றத பார்த்தா வண்டி இழுக்கிறவனும் விறகு உடைக்கிறவனும் தான் கோடி சொன்னா இருக்க முடியும். என்ன நான் சொல்றது? இந்த லெட்டர் காவேட்ட கொடுத்துறியா? கொடுத்துருவில்ல? கொஞ்ச நாளைக்கு பொறுத்துக்க. பாருங்க, நம்ம ஊருக்குள்ளேயே வந்து நம்ம முதலாளியோட அக்கா பொண்ணுகிட்ட அந்த ராஜா பைய பேசிக்கிட்டு இருக்கிறத வாங்க, அவங்கள பிடிச்சி நம்ம பாஸ் கிட்ட கொண்டு போயிடும். வாங்க ராஜா, என் மாமனோட ஆளுங்க எல்லாம் வராங்க, வாங்க போலாம். வரட்டும், ஒரு கை பாத்துறேன். வேண்டாம் ராஜா, அவங்க பாத்துட்டாங்கன்னா இந்த சந்திப்பு கூட கிடைக்காது. வாங்க போயிடலாம். கொஞ்சம் விளையாடலாம்னா விட மாட்டேன். ஏய், நம்மள பார்த்த உடனே செடிக்குள்ள ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க, போய் பிடிச்சிடலாம். வாங்க வாங்கடா. நம்மள நல்லா ஏமாத்திட்டாங்கடா. நல்லா ஏமாந்துருப்பாடு, வா போலாம். அக்கா, உன் பொண்ணு இடமாறு நான் மனம் மாறுவான்னு நினைச்சது தப்பா போச்சு. என்னடா சொல்ற? உன் பொண்ணு அந்த ராஜா பையலோட தோட்டத்துல பேசிக்கிட்டு இருந்ததா கேள்விப்பட்டேன். அப்படியா? நீ கண்டிக்கிறியா இல்ல நான் கண்டிக்கிட்டா? நீ போடா, நான் கண்டிக்கிறேன். அடியே, ஏண்டி அலமன மாதிரி வீடு இருக்கு, நகை இருக்கு, நட்டு இருக்கு, அதை விட்டுட்டு அந்த வெறும் பாய கூட உனக்கு என்ன பேச்சுங்கிறேன்? இது பாருமா, இன்னைக்கு வேணும்னா உனக்கு நகையும் நட்டும் பெருசா இருக்கலாம், ஆனா அன்னைக்கு பழகின ராஜாவோட அன்புதான் எனக்கு பெருசு. ஆ, பெரிய அன்பா ஆட்டுக்குட்டியா?
காசு மட்டும் இல்லாட்டி ஏதிரி அன்பு ஏமா அன்னைக்கு நீ சாவ கடந்தப்போ காசை பார்த்து உனக்கு ரத்தம் கொடுத்து காப்பாத்தினாங்க அத்தை அத்தை அவ என்ன உங்க அப்பனோட மகன் அம்மா நீங்க விடுனா ஒப்புக்கு பேசிருக்கலாம் அது என் இதயத்துல கீரை மணல கால் பதிஞ்ச மாதிரி பதிஞ்சிருச்சு இனிமே என்னால மாத்திக்க முடியாது நீ என்னடி மாறுறது என் தம்பி உன் கழுத்துல மூணு முடிச்சு போட்டான்னா தானா மாறுற அப்படி ஒரு நிலை ஏற்பட்டா என் உடம்புல உயிர் இருக்காது இதுக்கு ஏமா இப்படி கவலைப்படுறீங்க இப்படிதான் எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பொண்ணு தகராறு பண்ணிட்டு இருந்தது உடனே மந்திரவாதி கிட்ட சொன்னோம் அஞ்சே நிமிஷத்துல அந்த பொண்ணு மனசு மாத்திட்டாருமா அப்படியா ஆமாமா அந்த மந்திரவாதி கூட சொல்லியா சரிமா அங்காள பரமேஸ்வரி ஓடிவா ரீ ஜக்கம்மா ஓடிவா ஓடிவா மந்திர காயத்தினால என் பொண்ணுக்கு எந்த ஆபத்து வந்துடாதே ஒரு ஆபத்தும் வராது அவ மனசு மாறும் உன் தம்பியவே கல்யாணம் பண்ணிக்க வேணும்னு சொல்லுவா அதான் எனக்கு வேணும் அது மட்டும் நடந்துச்சுன்னா உங்களுக்கு காசு போட நிறைய தரேன் சாமி அங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க விஷயமே தெரியாதா உங்களுக்கும் உங்க மாமாவுக்கும் கல்யாணத்தை முடிக்க அதாவது உங்க மனச மாத்த மந்திராஜ கூட்டு வந்து மந்திரம் போட்டுட்டு இருக்காங்க இந்த தாயத்துல ஊரு ஏறிடுச்சு எங்க உன் பொண்ணு கூப்பிடு அவ அட முடிச்சவ நான் கூப்பிட்டா வரமாட்டா சாமி நீங்களே வந்து கூப்பிடுங்க வா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து நிலம்பெறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான குழந்தனை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே முன்னவனே யானை முகத்தவனே முக்தி நலன் சொன்னவனே தூய்மை சுமத்தவனே மன்னவனே சிற்பரனே ஐங்கரனே செஞ்சடை சேகரனே நற்பரனே நிந்தாள் சரண் முழுமுதல் நாயகனே மூத்த மகதரே அழுது நினைப்பாரின் கடுந்துயிர் பணிவானே தொழு பிறவிக்கு நடந்தானே என்னறிய உயர்வானே தொழுது வணங்கிடல் துன்பம் எல்லாம் தூளாகும் போராமே உண்மையால் ஏயா இவ்ளோ தண்ணி இருக்கு சொம்பளம் மட்டும் குடிச்சிட்டு இருக்கேன் நீச்சல் தெரியாதா எனக்கா நீச்சல் தெரியாது சொன்னேன் இலங்கைக்கு இந்தியாவுக்கும் கடல்ல முதல்ல நீங்கிறது எங்க தாத்தா தான் அந்த பரம்பரையில வந்தவனா ஆமா உனக்கு நீச்சல் தெரியுமா என்னைய அப்படி கேட்டுட்ட நான் முன்னீச்சல் அடிப்பேன் பின் நீச்சல் அடிப்பேனாக்கும் ஆமா நீதான் அவ்வளோ பெரிய கடல்ல நீஞ்சி வந்த நீஞ்ச பரம்பரையாச்சே ஏன் இந்த சின்ன குளத்துல உன்னால நீஞ்ச முடியாதா உனக்கு விஷயம் தெரியாது இப்படித்தான் எங்க ஊர் குளத்துல நான் குளிச்சுக்கிட்டு இருந்தேன் உள்ள மூழ்கி இருக்கும் போது என் முதுகு மட்டும் வெளியே தெரிஞ்சிருக்கு குட்டி எருமைதான் குளிக்கிறக்கம் நினைச்சு எருமைக்கார குச்சி எடுத்து பலார் பலார்னு விளாசி தெளிப்பிட்டான் அதுல இருந்து குளத்துல இறங்கி நான் குளிக்கிறது இல்ல வேணா என் முதுவை பாரு எங்க காட்டு இந்த நீச்சல் பரம்பரையா முகர கட்டைய பாரு நீச்சல் தெரியாம என்ன கல்யாணம் கட்டிட்டு நீல என்னைய செய்ய போற ஏன் உங்க ஊர்ல முதல்ல இரவு நீச்சல் குளத்துல வைப்பாங்களா இதுக்கெல்லாம் ஒண்ணு குறைச்சு இல்ல வாயா இங்க இந்த விடுமா அட பாடுற இந்த விடுமா இந்த சொன்ன கேளு எரும என்னங்க நீங்க அந்த ஊர் விவரம் தெரியாம பேசுறீங்க ஊர்ல பாதி பேரு அந்த கோயில தான் பார்த்திருப்பாங்க எப்படிங்க சொல்ல முடியும் அதுக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்கு அந்த ஊர்ல நம்ம சிட்ட ஆட விட்டா அஞ்சு வயசு பயல்ல இந்த ஐம்பது வயசு கிழவன் வரைக்கும் அங்க கூட்டிடுவான் அப்புறம் கோயில்ல ஒரு பய கூட இருக்க மாட்டான் நம்ம ஆளுங்களை அனுப்பிச்சு அந்த அம்மன் சிலையை அபேஸ் பண்ணிட வேண்டியதுதான் ஓகே
பூவெடுத்து அம்பு வீடம் அம்முதனு செங்கரும்பு வில்ல பூடிச்சா அடிச்சா நல்ல வேளை, யானை மணி அடிச்சு காப்பாத்திருச்சு. வாங்கயா போலாம். ஐயா என்னடா சிலையை கொண்டு வந்துட்டீங்களா? சிலையை கொண்டு வர முடியலங்க. சிலை எடுக்க போகும்போது யானை வந்து கோயில் மணி அடிச்சு ஊரையே கூட்டி காரியத்தையே கெடுத்துருச்சுங்க. சிலைய கடத்தலன்னா 50 லட்சம் ரூபாய் நஷ்டமாச்சடா. யானை இருக்கிற வரைக்கும் நாம சிலையை கொண்டு வர முடியாதுங்க. அந்த யானையே இல்லாம ஆக்கிட்டா சிலை. என்னடா இது, நம்ம ஆளுங்க வெட்டிட்டு வாடானா கட்டிக்கிட்டு வருவாங்க, இப்ப என்னடா பொறுப்பு இல்லாம நடக்கிற போல தெரியுதே. அது வேற ஒண்ணும் இல்லைங்க, நாம உழைச்சு பாடுபட்டு சும்மா உட்காந்துருக்க முதலாளிக்கு சம்பாரிச்சு தரதான்னு நினைக்கிறாங்க. ஒன்றிருக்கு நினைக்கிறாங்களா இல்ல நீ அப்படி நினைக்கிறீங்க? இந்த கையங்காலம் நினைச்சுதான்
சும்மா இருக்கிற வயிற்றுக்கு ஏண்டா சோத்த போடணும்னு மாநாடு கூட்டி தீர்மானம் போட்டுச்சான். என்னங்க தீர்மானம் போட்டுச்சு? நாளையிலேருந்து சோத்த பிணைஞ்சு வாயில வைக்க மாட்டேன், கை ஸ்ட்ரைக் பண்ணிச்சான். சோத்த மென்னு முழுங்க மாட்டேன், வாய் ஸ்ட்ரைக் பண்ணிச்சான். ஒரு வேளையாச்சு, ரெண்டு வேளையாச்சு, மூணு வேளையாச்சு, மெல்ல காதை அடைச்சுதான், கண்ணு இருண்டுச்சான், நாக்கு வறண்டுச்சான், கைகாலெல்லாம் சோர்ந்து போச்சான். அப்ப நினைச்சுதான், சும்மா இருக்கிற வயிற்றுக்கு சோத்த போட்டாதான் நாமெல்லாம் இயங்க முடியும்னு. அதே போலதான் பயிருங்கிற முதலாளிக்கு சோத்த போட்டாதான் கைகாலுங்கிற தொழிலாளி இயங்க முடியும்ட. புரியுதா? இதை நீயும் புரிஞ்சுக்க, அவன்களுக்கும் சொல்லி வை. கதை மறந்து போச்சுன்னா என்னை வந்து கேளு, மாத்திராத. ஐயா பேசுனதுல பதில் சொல்ல முடியாம நின்றுட்டீங்களே. எனக்காயா பதில் சொல்ல தெரியாது? பெருசா உடம்ப ஓமானம் காட்டிட்டு போறாரு. தொழில் நடக்கணும்னா ரெண்டு கால் தேவை. ஆமா, முதலாளிங்கிறது ஒரு கால், தொழிலாளிங்கிறது ஒரு கால், ரெண்டும் சமமான வளர்ச்சியில இருக்கணும். முதலாளிங்கிற கால் மட்டும் உப்பிக்கிட்டே போச்சுன்னு வச்சுக்கோ, அதுக்கு பேர் வளர்ச்சி இல்லையா, யானை கால். அது தெரியாம பெருசா பேசிட்டு போறாரு. நீங்களும் நல்லா தான் சொல்றீங்க. வாங்கிட்ட தான் சொல்ல முடியும். அந்த ஆள்கிட்ட சொல்லணும்னு வச்சுக்கோ. எனக்கே புத்தி சொல்றியா பாரு. டேய், இன்னைக்கு கருவாடு மொச்சக்கொட்டை குழம்பு எப்படி இருந்துச்சு? ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. காலையில தெரியும் என்னங்க ஒரே இருட்டா இருக்கு. ஓமுகமா விளையாடாதீங்க, வீட்டுக்குள்ள படுத்துருவோம். ஏண்டா? ராத்திரில பேய் பிசாசு வரும்னு எங்க சித்தப்பாவும் பாட்டி சொன்னாங்க. ஏன், உங்க அப்பா சொல்லலையா? அவர் பேயடி செத்து போனாரு. ஆம்பளைலாம் ஒரு தைரியம் வேணும்டா. இப்ப நான் படுக்கல, என் பக்கத்துல துணைக்கு நீயும் படு. எனக்கு ஒண்ணும் பயம் இல்லைங்க, நீ தூங்க. அவர் மேல படுத்துக்கிட்டாரு, நான் கீழே படுக்கிறேன். யாரு? நான் தான் ரத்த காட்டேரி. ரத்த காட்டேரி. நீ எதுக்க வந்த? ரத்த காட்டேரி எது போறோம்? ரத்தத்தை குடிக்கத்தான் வந்திருக்கேன். நீ என்ன குறிப்பு ரத்தம் குடிப்ப? எதுக்காக கேக்குற? குரூப் மாதிரி குடிச்சேன்னா ரியாக்ஷன் நீ செத்துருவேன். நான் ஏன் குரூப் ரத்தம் நான் குடிப்பேன்? அப்ப என் ரத்தத்தை நீ குடிக்க முடியாதே. ஏன் குடிக்க முடியாது? என் ரத்தம் பி குரூப் ஆச்சு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் சாப்பிட்டு மூணு நாள் ஆச்சு, எனக்கு ரொம்ப பசிக்குது. உடனே நான் ஏ குரூப் ரத்தத்தை குடிச்சாகணும். அந்த படுத்து கிடக்காரு, அவர் ரத்தம் ஏ குரூப், நீ போய் குடிச்சுக்க. முதலாளி, முதலாளி, முதலாளி போயிட்டீங்களா? யாருக்கிட்ட எவ்வளவு பணம் கொடுத்துருக்கன்னு சொல்லாம் போயிட்டீங்களே முதலாளி. ஏண்டா அழுவுற? நீங்க என்ன சாகலையா? சாகலையா? அப்பா நான் கண்டதெல்லாம் கனவா? நீ கத்துற அளவுக்கு என்னடா கனவு கண்ட? கனவுல ரத்த காட்டேரி வந்துச்சு. ரத்த காட்டேரி தானே இது? ரத்த காட்டேரியா? ஆமா, வெள்ள வட்டி வீராசாமி இருக்கானா, அவ ரத்தத்தை குடிக்கணும்னு சொல்லிச்சு. குடிச்சிருவியா? நான் ஒரு உப்பு தின்னவேன், வேணும்னா ஏ ரத்தத்தை குடின்னு சொன்னேன். நீ விசுவாசம் பண்ண வேண்டாம். ஆமா, அப்புறம் என் உடம்ப பறாண்டிச்சு. இது என் உடம்பு. என் ரத்தத்தை பார்த்த உடனே இது பி குரூப் ரத்தம், எனக்கு வேண்டாம், ஏ குரூப் ரத்தம் தான் வேணும்னு சொல்லிச்சு. ஏண்டா காட்டேரிக்கு எப்படா ஏ குரூப் பி குரூப் எல்லாம் தெரியும்? அது படிச்ச காட்டேரியா இருக்குங்க. படிச்ச காட்டேரியா? உன்னை பார்த்தா தான் கரும்பூத மாதிரி இருக்கு. நான் வீட்டுக்குள்ள போய் படுத்துக்கிறேன், நீ இங்கேயே இரு. நீ என்ன ஆனாலும் சரி. முதலாளி, முதலாளி, காட்டேரி முதலாளி, காட்டேரி முதலாளியா? இது மாதிரி செஞ்சு எத்தனை பேரை காலி பண்ணிருப்பேன். என்னையா ஆயிடுச்சா? ஆயிடுச்சுங்க. யோ சீக்கிரையா, சீக்கிரம். அவ்வளவுதான், அவ்வளவுதான். இந்தாங்க சபாஸ், கச்சிதமா செஞ்சுட்டிய பாத்துக்க. பழமாவுக்குலாம் வெடிச்சிடும். நாம அமுக்குனாலே டமால்னா, யானை அமுக்குனா டம் டமால். யோ இத பத்திரமா கொண்டு போய் யானை கிட்ட கொடுத்துட்டு வா. சரிங்க. பசி, பசி.
காலங்காத்தால சமீர் வலிய பார்க்காம பேப்பரை படிச்சிட்டு இருக்கிற அது போகட்டும் இன்னைக்கு உங்க எல்லாத்துக்கும் பெரிய விருந்து அதனால கடைக்கு போய் கோழி கறி எல்லாம் வாங்கிட்டு வந்து ஜமாயா சாப்பிடுங்க போங்க உங்களுக்கும் இங்கதானே நான் எங்கயா சாப்பிடுறது நாய்க்கு வேலை இல்ல நிக்க நேரம் இல்லைன்னு சுத்திக்கிட்டு இருக்கிறேன் கமிஷன் அடி ஆனா கம்மியா அடி புரியுதா கோழி மாதிரி முடிக்காதயா கோழி வாங்கிட்டு வாயா போயா அப்பப்பா நீ அடிக்கிறது தெரியாதோ இதை வச்சுட்டு காசு குடியா என்ன இன்னைக்கு ஒண்ணுதான் கிடைச்சதா இன்னைக்கு அவ்வளவுதான் அடரே வாபஸ் என்ன சௌக்கியமா சௌக்கியத்துக்கு என்ன குறைச்சல தேங்காய் எடுத்துக்கிறேன் பச்சை மிளகா ரெண்டு வாழைக்காய் கொடு அருமையான நெத்துக்கா நாலு ரூபா கொடுண்ணே இந்தா வர்றப்பா பசி எடுக்குதே சமஸ்டன்னு தெரியலையே ஓ பசி இன்னுமா சமைக்கல எனக்கெல்லாம் ஒன்பது கையா இருக்கு ஆள் ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சாதானே ஆகும் இப்ப என்னையா செய்ய சொல்றேன் நான் போய் கோழி அறுத்துட்டு வரேன் நீ தேங்காய உடைச்சு திருவு அவ்வளவுதானே போ
அடிக்காதடா, யாரோ வர மாதிரி இருக்கு. போலாம், துண்டு எடுத்துக்க, சாட்சி ஆயிட போகுது. முருங்கைக்காய் என்ன விலை? ரூபாய்க்கு ரெண்டுமா. அட அநியாயமே, முருங்கைக்காய் எந்த விலை? அட நீங்க என்னமா, முந்தாள் முடிச்சுக்கு அப்புறம் முருங்கைக்காய் தான் சூப்பர் காய். காய் விலையை ஏத்தி விக்கிறதுக்கு காரணத்தை சரியாத்தான் நீ சொல்ற. தெரியுமா சேதி, உங்க வீட்டு பக்கத்துல இருந்த காமாச்சம்மா பையனை யாரோ அடிச்சு போட்டாங்க. சந்தைக்கு போயிட்டு வந்தா நாங்க தான் பார்த்து ஆஸ்பத்திரியில சேர்த்தோம். நீங்க போய் பாக்கலையா? அந்த பரதேசிய நான் ஏன் பாக்கணும்? நீ காய் விக்க வந்தியா, கண்டதெல்லாம் பேசுறதுக்காக வந்தியா? எங்க நீ போற? ஆஸ்பத்திரிக்கு ராஜாவை பார்க்க போற. ராஜாவை பார்க்க போறியா? போடு உள்ள, போடு உள்ள, போடு உள்ளங்கற. ராஜாவை பார்க்க போறானா? ராஜாவை வெளிய வந்தே காலை முறிச்சு புடுவேன். எடி என்ன கிண்டலா பண்ற? ஆபத்து ஒண்ணும் இல்லையே.
பயப்படுற அளவுக்கு ஒண்ணு இல்லைங்க. டாக்டர் சார், எவ்வளவு செலவானாலும் கவலைப்படாதீங்க. ப்ளீஸ் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. உண்மையை சொன்னா டிஸ்டர்பன்ஸ் தான். பாப்போம். இங்கிலீஷ்ல மட்டும் மருந்து வாங்கி சாப்பிடுறான். என் பொண்ணை நல்லா பாத்துக்கமா. காவேரி, 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 காவேரி. காவேரி, கைய நெட்டியா? எந்த கை? உனக்கு என்ன 27 கையா இருக்கு? சாட்சாத் 4 கை இருக்கு. 4 கையா? ஆமா, வலக்கை, எடக்கை, வலுக்கை, இன்னொரு கை இருக்கு, அதை காட்ட முடியாது. அதுதான் நம்பிக்கை. சரியான அழி அணுகி. அர்ச்சனையா? இனாமாக ஒரு முழம் வாயில் கொடுக்கப்படும். என்னடா உங்களுக்கு கடன் கொடுத்தானே? தண்டாய் தான், அவன் கோமா வந்துகிட்டு இருக்கான். நீ போ, நான் பாத்துக்கறேன். நீ எல்லாம் ஒரு மனுஷனா ஐயா? உனக்கு நாக்கு ஒண்ணா ரெண்டா? ரெண்டு தான். எனக்கு மட்டும் இல்ல, உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்குமே ரெண்டு நாக்கு தான். ஒன்னு உள்நாக்கு, இன்னொன்னு வெளிநாக்கு. கொடுத்த பணத்தை திருப்பி கொடுக்க மாட்டேன். கிருத்துவம் மட்டும் நல்லா பேசுவிய. ஐயோ, முன்னையோ பின்னையோ நாணயமா திருப்பி கொடுக்கணையா? அத உடியா. இப்போ புளி 1 கிலோ என்ன விலை வைக்குது? 5 ரூபா வைக்குது. அட, ஏன் பணத்தை குடியா? எரியா, ஒரு மரத்துல எவ்வளவு புளி காய்க்கும்? 100 கிலோ காய்க்கும். ஏன் பணத்தை குடியா? 100 கிலோ புளி காய்க்குமா? உனக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும்? 100 ரூபா. இந்தா. என்னது, புளிய குட்டியா குடுக்கற? ஆமையா, இத நட்டினா மரமாகி 100 கிலோ புளி காய்க்கும். நீதானே சொன்ன 1 கிலோ 5 ரூபா, 100 கிலோ 500 ரூபா. நான் உனக்கு 100 ரூபா கொடுக்கணும், அதை நீ எடுத்துக்க. மீதி 400 ரூபாய் நீ எனக்கு கொடுக்கணும்.
கொடுக்கல மரியாதை கேட்டு போய் புரியே. ஏய் துண்டு மிச்சம். யோ வா என்னயா எவ்வளவு பணம் வச்சிருக்க? ரெண்டு பேரும் சேர்ந்து பகல் புள்ளி அடிக்கிறீங்க. அதுக்கு இல்லையா வாய கொடு சே கலப்பு. ஐயா வீராசாமி வீட்ல இருந்து தண்டாயுதம் வர்ற மாதிரி இருக்கு. 50 100 150 தண்டாயுதம். அவன் பெரிய வள்ளாள கண்டானாச்சே, அவன்கிட்ட பணத்தை வாங்கிட்டியா? சாமானியமா எங்க கொடுத்தான்? ரெண்டு இடி எடுத்த பாருங்க, அப்புறமா கொடுத்துட்டான். அவன்கிட்ட பணம் நிறைய இருக்கா? நிறைய வச்சிருக்கான். ஏ கந்தா மூக்கா குப்பா சுப்பிரமணியா எல்லாரும் சீக்கிரமா வாங்கடா. இப்பவே போய் அந்த வெள்ளவேட்டி வீராசாமிய ரெண்டு இடி இடிச்சாதான் நம்ம பணத்தை வாங்க முடியும். வாங்கடா வாங்கடா. என்னடா ஊரே திரண்டு வருது? அது என்னமோ உங்க வந்தா தாங்க தெரியும். இந்த கூட்டத்துக்கு ரெண்டு கொட்டை பத்தாது போல் இருக்க. அவன் ரெண்டு இடி அடிச்சவன பணத்தை எடுத்து கொடுத்துல, நாங்க எத்தனை அடி அடிச்சோம்? எடியா பணத்தை, எடியா பணத்தை. ஐயா நான் யாருக்குமே பணம் கொடுக்கலையா, இல்ல விட்டுருங்க ஐயா. இங்க பாருங்க கும்பிட கூட முடியாம பெண்ட எடுத்துட்டீங்களே. அப்படியா? ஏய் இவன் அடிச்சது தான்டா மிச்சம், வாங்க போலாம் வாங்க. ஐயா ஐயா குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதே அதே. ஆ குற்றம் புரிந்தே புளியம் கொட்டையை கொடுத்தே பட்டை எடுத்து விட்டார்களே. அமைதி அழிந்தது. ஏயா புளியம் பழம் நல்லாவே பழுத்துருச்சா? ஏண்டா எல்லாம் ஓ வேலையா? என் வேலை இல்ல, எல்லாம் அண்ணன் தான். போடாத, என்னையே மாட்டி விடுற ஒரு புத்திசாலியத்தான் தேடிக்கிட்டு இருந்தேன், புத்திசாலி கிடைச்சிட்டேன். என்ன பஞ்சர் ஆக்கிட்டு நீங்க ஒட்டிக்கிட்டீங்களா? எங்கிருந்தாலும் வாழ்க. அம்மா அம்மா ஏன் இப்படி பதற? பதறாம என்னமா செய்யறது? உங்க வாழ்க்கையே பறிபோக போகுது. என்னடி சொல்ற? ஆமா ஐயா, அவங்க அக்கா பொண்ணு காவேரியை கட்டிக்கே எல்லா ஏற்பாடும் நடந்துட்டு இருக்குமா. பாவமா அந்த பொண்ணு, அறையில பூட்டி வச்சு படாத பாடுபடுத்துறாங்கம்மா. அறையில பூட்டி வச்சிருக்காங்க? ஆமாம்மா, அந்த பொண்ணு ராஜா பையனை தான் கட்டிக்கவேங்குது. புடிவாதமா அவங்க அம்மாவும் நம்ம ஐயாவும் சேர்ந்துகிட்டு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்கம்மா. நீ ஒண்ணு பண்ணு, யாருக்கும் தெரியாம ராஜா அந்த விஷ்ணு கோயில் பக்கமா வர சொல்லு, நான் பேசிக்கிறேன். சரிம்மா. நான் அனு, என்னால ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும். இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பாக்குறேன். நீ யார், எதுக்காக என்ன உட சொன்னீங்க? நானா? காவேரியோட மாமனுக்கு தாலி கட்டாத மனைவி. காவேரிக்கும் அவருக்கும் நாளைக்கு கல்யாணம் நடக்க ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. அப்படியா? என் காவேரியை காப்பாத்தி தரணும். அந்த முயற்சியில என் உயிரே போனால் பரவாயில்ல. கொஞ்சம் பொறுங்க, நீங்க அவரோட மோத வேண்டிய அவசியம் இல்லை. நாளைக்கு கல்யாணம் நடக்க போறது உங்களுக்கும் காவேரிக்கும் தான். நீங்க அந்த கோவில் மண்டபத்துக்கிட்ட நில்லுங்க, அங்க காவேரியை அழிச்சுக்கிட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. உங்களை நான் எப்படி நம்புறது? உங்க நலத்தோட என் சுயநலமும் சேர்ந்திருக்கு. உங்களுக்காக மட்டும் நான் இந்த உதவியை செய்யல, இதுல என் வாழ்க்கையும் அடங்கியிருக்கு. நிச்சயம் நம்பலாம். சொன்னபடி நீங்க காவரி அழைச்சிட்டு வரலனா அடுத்த நிமிஷமே நான் அங்க இருப்பேன். வரேன். காவேரி என் மேல உனக்கு கோவமா? எல்லாருமா சேர்ந்து என் வாழ்க்கைய பாழாக்க பாக்குறீங்க. நான் உன்னை பாழாக்க வரலம்மா, வாழ வைக்க வந்திருக்கேன். என்ன சொல்றீங்க? நான் ராஜாவை பார்த்துட்டு தான் வரேன். நாளைக்கு நடக்க போற கல்யாணம் உனக்கும் மாமனுக்கும் இல்ல, உனக்கும் ராஜாவுக்கும் தான். நிஜமாவாக்கா? ஆமாமா, அந்த ஏற்பாடுகளை எல்லாம் நான் தான் பண்றேன். ஆனா ஒன்னு, நான் சொல்ற மாதிரி நீ நடக்கணும். என்னக்கா? நாளைக்கு நீ மணப்பெண் அலங்காரத்தோட இறங்கி வர்றப்போ உனக்காக நான் படிக்கட்டுகிட்ட வண்டியோட காத்துட்டு இருப்பேன். அங்கிருந்து உன்னை கூட்டிக்கிட்டு கோவில் மண்டபத்துக்கிட்ட காத்துட்டு இருக்க ராஜா கிட்ட கொண்டு போய் சேர்க்கறேன். உன்னை நம்பித்தாங்க நான் இருப்பேன். என்ன ஏமாத்திராத. ஏமாற போறது நீ இல்ல, உன் மாமன் தான். நம்ம திட்டம் மட்டும் வெளியே தெரியாம பாத்துக்க. நான் வரேன், சாப்பிடணும். நானே வில்லன் குடும்பம், என்ன அழிக்க திட்டம் போடுறேன். ஒரு பொட்டச்சி நினைச்சு என்ன அழிச்சிட முடியுமா?
ஞாபகம் வச்சுக்க, பூவை எப்பயுமே காவேரி ஆகாது. உனக்காக நான் படிக்கிட்டு வண்டியோட காத்துட்டு இருக்கேன். ரொம்ப நன்றி. அதே மாதிரி வாழ்க்கையிலேயே நாங்க ஒண்ணு சேர்ந்து வாழணும்னு எங்களை ஆசீர்வாதம் பண்ண. Thank you.
Thank you.